அரசு பள்ளிக்கென்று தனி அடையாளத்தை ஏற்படுத்தி யார் இவர்கள் என்று அனைவரும் சமூக வலைத்தளங்களில் அலசி ஆராயும் ஓர் அபூர்வ பள்ளிதான் இந்த அவ்வூர் பள்ளி. இதுவல்லவா அரசு பள்ளி என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் அசாத்திய திறமைகளை மாணவர்களிடம் வளர்த்து எடுக்கும் அபூர்வ பள்ளி இந்த அவ்வூர் பள்ளி. கல்வி பயிலும் மழலை பருவத்தில் கல்வியோடு கைப்பந்து பயிலும் காளையர்களை இதோ பாருங்கள். பற இசையோடு பரவசமூட்டும் தனித்திறன் நடனத்தை உடல் அசைவால் உணர்த்தும் இப்பள்ளி மழலைகள். ஒருங்கிணைப்பு, கட்டுப்பாடு, இலக்கு நோக்கிய பயணம் இவர்களை பார்த்தால் நாம் அனைவருக்கும் புரியும். ஊரச்சுண்டி துவக்கப்பள்ளி அவ்வூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். எங்கள் அவ்வூர் பள்ளியானது பார்த்திங்கன்னா தமிழகத்திலேயே முதலிடம் வச்சுட்டு வருது. இப்போ அவ்வூர் பள்ளி அப்படின்னாவே தமிழகத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவுக்கும் வந்து எளிதாக வந்து தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து பல்வேறு திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்கள் பல்வேறு பயிற்சிகளை வந்து அளிச்சுட்டு வர்றோம். கல்வி மட்டும் இல்லை, கல்வி சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு கற்று தந்துட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, ஹோலோ உப்புன்னு சொல்லிட்டு ரிங் சுற்றுறது, ஜம்மா இசைக்கருவியை இசைக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு திறமைகளை வந்து மாணவர்களுக்கு தனித்து பயிற்சி அளித்து பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வர்றோம். எளிதில் யாருமே செய்ய முடியாத விஷயங்களை வந்து இப்போ பார்த்திங்கன்னா தொடக்க கல்விங்கிறதுனால 10 வயசு கீழே இருக்க குழந்தைங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு இணையான விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம கூட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களும் முழு ஒத்துழைப்போட இவங்களுடைய தனித்திறமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கேர் எடுத்துக்கிறாங்க. இந்த பரிசுகளும் பாராட்டு கோப்பைகளும் இப்பள்ளி மாணவர்கள் வாங்கி குவித்த பதக்கங்கள். இவை பறைசாட்டும் இப்பள்ளி மாணவர்களின் தனித்திறமைகளை. கேரம் விளையாட்டு என்றாலே அவ்வூர் அரசு பள்ளி என்று அனைவரும் சொல்லும் வண்ணம் அசாத்திய திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்கள். இரண்டாவதாக வருபவனை உலகம் ஒருபோதும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கள் பள்ளி மாணவர்கள் சென்ற இடமெல்லாம் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த வாசகத்தை வந்து மாணவர்களுக்கு இது போன்ற பல்வேறு வாசகங்களை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டியில் வந்து தமிழக அளவில் வந்து தலை சிறந்து விழுங்குறாங்க. ஒரு 10 ஆண்டுகளாக மாவட்ட அளவில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி நல்லா பேசின மாணவர்களை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் தத்தெடுத்து அவங்கள வந்து ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்க வச்சுட்டுருக்காங்க. எங்கள் பள்ளியை சார்ந்த காவியாசிரி என்ற மாணவி வந்து இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷனோட அம்பாசிடராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஒரு அரசு பள்ளி மாணவி தமிழ்நாட்டிலேயே ஒரு நிறுவனத்தோட அம்பாசிடரானது எங்கள் பள்ளியில் தான். அது மட்டும் இல்லாமல் கேரம் போட்டியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சு மாநில அளவிலான போட்டிக்கு வந்து தகுதி பெற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அளவிலேயே கேரம் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் என்ற முதல் அரசு பள்ளி என்ற பெருமை கூட எங்கள் பள்ளிக்கு உண்டு. அந்த மாதிரி கேரம்லாம் அவ்வளோ சிறப்பாக விளையாடுவாங்க. பறை இதெல்லாம் பறை சிலம்பம் கயிறு தாண்டுதல் இந்த போட்டிகளில் வந்து மாவட்ட அளவில் கலந்துக்கிட்டு முதலிடம் பிடிச்சிருக்காங்க. மாநில அளவிலும் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அரங்கேற்றி அதுலேயும் முதல் பரிசுலாம் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் உழைப்பு கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு 10, 15, 20 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து மாணவர்களை வந்து அப்படியே பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு மாணவர் போனாலும் அடுத்த மாணவர்களை வந்து அந்த மாணவர்கள் வாயிலாக இவங்க வந்து அதை கற்றுக்குறாங்க. அதனால தான் எங்கள் பள்ளி வந்து இன்றைக்கி தமிழக அளவில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான பள்ளியாக வந்து விளங்கிட்டு இருக்கு. கல்வியோடு பாட்டு இசை இவற்றையெல்லாம்
இயல்பாய் கற்றுத்தரும் பள்ளி அவ்வூர் பள்ளி. அச்சில் எழுதியது போல் அனைத்து மாணவர்களும் அசத்தும் கையெழுத்து. பள்ளிக்காக ஜெர்மானிய பள்ளி மாணவர்கள் வாங்கி கொடுத்த வாகனம். இவர்களின் பேச்சு அதிர்வலைகளை ஏற்படுத்தும், நாடி நரம்புகளை சிலிர்க்க வைக்கும். சாதியின் பெயரால் மனிதனை மனிதன் இழிவு செய்யும் போக்கு மட்டும் சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட கர்மம் பிடித்த சாதியை வேறுடன் பிடுங்கி தூக்கி வீசி இருந்தவர் சமுதாய மருத்துவர் எங்கள் ஐயா தந்தை பெரியார். ஒரு நாடு என்பது அதன் கட்டடங்களால் தொழிற்சாலைகள் மட்டுமாவதல்ல, அதன் ஆறுகள், ஓடைகள், குளங்கள், குட்டைகளால் ஆனது. அடுத்த தலைமுறைக்கு குடிநீரை குறித்த அறிவை, அக்கறையை உருவாக்குவது உடனடி தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது, நன்கு ஆலோசனை செய்த பின்பும் முழு மனதுடன் உறுதியாக செயல்படும்.